हेलो फ्रेंड्स वेलकम टू अनिता किचन இன்னைக்கு பாருங்க फ्रेंड्स நம்மளுடைய வீடியோல வந்து ஒரு இன்ட்ரஸ்டா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அது எதை பத்தின ரிவ்யூ அப்படினாக்க ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அத பத்தின ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் இது யார் அனுப்பி இருக்காங்க எங்க இருந்து அனுப்பி இருக்காங்க இதுல என்னென்னலாம் இருக்கு இந்த அட்ட பாக்ஸ் தான் கூரியர்ல வந்தது இது வந்து இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சறேன் எல்லாமே டீடைலா வந்து 1 பை 1 ஆ சொல்லிறேன் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட் இது ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே எடுத்து வெச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒண்ணொண்ணா இப்ப பாருங்க फ्रेंड्स இது என்ன அப்படிን கேட்டாக்கா ராம்புரா ப்ராடக்ட் னு இத சொல்லுவாங்க இது Amazon லயும் வந்து உங்களுக்கு அவேலபிளா கிடைக்குது ராம்புரான்றது என்னன்னா ஒரு ஊர் அது வந்து மைசூர் பக்கத்துல வந்து ஒரு கிராமம் தான் ராம்புரான்றது அங்க வந்து எங்க ரிலேஷன் சத்தியவதியும் சொன்னல்ல அவங்க வந்து அந்த கிராமத்துல இருக்க அந்த ஃபார்மர் இருக்கங்கள விவசாயிகள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க அதாவது அங்க விளைற பொருட்களை வந்து இவங்க வந்து இது பண்ணி manufacture பண்ணி இவங்க வந்து சேல் பண்ணி பண்றாங்க அதாவது அந்த கிராமத்து ஜனங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப வந்து உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி இதெல்லாம்மே பயிர் பண்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ அத்தனையும் அவங்க வந்து உதவி பண்ணி இத பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்ல அவங்க என்னென்ன பொருள்லாம் வந்து சேல் பண்றாங்க அப்படின்றத வந்து அதாவது இது நம்ம ஒண்ணொன்னு வாங்க போற இதெல்லாம்மே அந்த விவசாயிகளுக்கு போய் வந்து சேர கூடியது தான் நமக்கு அதனால அந்த யூஸ்க்காக தான் வந்து அவங்க பண்றாங்க இப்போ வந்து இதுல என்னென்னலாம் இருக்குன்றது நான் சொல்லிறேன் இது வந்து வெள்ளம் இது வந்து பக்கெட் ஜாகரின்னு சொல்லுவாங்க இது வெள்ளம் வந்து இது அதாவது இந்த வெள்ளத்துல வந்து கொஞ்சம் கூட அந்த கெமிக்கலோ அது மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்ல இது 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 என்னன்னா ரெட் ரைஸ் ஃப்ளோர் இது வந்து என்னன்னா சிகப்பு அரிசி இருக்குல்ல அதனோட அரிசி மாவு சொல்லுவாங்க இது இது வந்து ராகி ஹுரிஹுட்டி சொல்லு அப்படினு போட்டுருக்கு இது என்ன அப்படினா ராகி மாவு இருக்குல நம்ம அரிசி மாவு பொரி அரிசி மாவுன்னு சொல்வாங்கல அத வந்து அரிசியை வறுத்து பொரி மாவு சொல்வோம்ல அதே மாதிரி இதுவும் ராகியை வறுத்து பொரி மாவு இது வந்து இந்த பாக்கெட் இது வந்து இது நான் ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்கு அவங்க என்ன அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லிறேன் அதுக்கு அப்புறமா இது வந்து இதுல என்னெல்லாம் ஸ்பெஷல் எப்படி பண்றது இதுல என்னெல்லாம் ரெசிபி பண்றதுன்றது உங்களுக்கு நான் சொல்லிறேன் இது வந்து ராகி ரவா रागी ये वंदे नल्ला वंदे रवैया कुर्नाया वंदे वर इधे वड़च्चे विच्चर कांगे इधे अधे मारी इधु मुं वंदे सिगपरिसी कोरणे अदावद रेड राइस रवा अपड़ीन रुके रामपुरा रेड राइस रवांटे रुके इधे अपरमा वंदे नमा रागी माव साधा नमा केलवरक माव रुकले அது இதெல்லாம் தான் அவங்க வந்து எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதுலயே வந்து உங்களுக்கு என்னன்னா அந்த கடலை எண்ணெய் செக்கு கடலை எண்ணெய் இருக்குல அது தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் அது மாதிரி எல்லாம் கூட இருக்கு உங்களுக்கு மீசோ ஆப் Amazon அது மாதிரி எல்லா ஆன்லைன் இதுலயுமே உங்களுக்கு நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்கறேன் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படினா கண்டிப்பா நீங்க அதல செக் பண்ணி நீங்க பர்சேஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணொண்ணா உங்களுக்கு நான் வந்து இதல என்னனால யூஸ் பண்ணலாம் இதனால ஹெல்த்துக்கு என்ன நல்லது அப்படிங்கறத எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிறேன் ஃபர்ஸ்ட் இந்த வெல்லம் பாருங்க இது வந்து எப்படி அப்படினாக்க நம்ம சாதாரணமாவே டீ காபி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாயாசம் அத மாதிரி நம்ம என்ன ஸ்வீட் பண்ணாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க குளார
எல்லாமே இது ஆர்கானிக் தான். இது கொஞ்சம் கூட வந்து இதுல எந்த ஒரு கெமிக்கலோ அது மாதிரி எதுவும் கலக்கல. இது இப்ப செகண்ட் ஒன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ராகி ரவா. இது வந்து என்னன்னா அப்படின்னா, நம்ம சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே வந்து சாதாரணமாவே கேழ்வரகு சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ணலாம். அதுல வந்து இது ஆர்கானிக்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து அதாவது சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம நம்ம கை காலு முகத்துல அதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சுருக்கங்கள்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த ராகி ரவா இது யூஸ் பண்ணாக்கா அந்த இதெல்லாம் சுருக்கம்லாம் வராதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ரத்த சோகை இருக்கு பாருங்க, அது வராது. அப்புறம் வந்து ஃபோர்த் ஒன் வந்து இந்த பாடி வந்து நல்லா ரிலாக்ஸா, அதாவது ஒரு சாஃப்ட் மத மதன்னு இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா வந்து உங்களுக்கு பாடியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி வந்து இந்த ராகி ரவா இதனோட இது வந்து அதுதான் யூஸ் வந்து அதுதான். இதை வச்சு நிறைய வந்து ரெசிபிஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோவில் நான் ஒன்றுன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ராம்புரா ரெட் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, அதாவது சிகப்பு அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், இந்த மாவுல பொறுத்த வரையிலும் நம்ம வந்து அவங்க வந்து எந்த கலர் அந்த சிகப்பா வருது இல்ல அந்த கலர்லாம் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா அவங்க ஆட் பண்ணல. அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, ஃப்ளேவர் வாசனைக்காகவும் வந்து எந்த ஒரு பொருளும் வந்து அவங்க ஆட் பண்ணல. இது வந்து ஒரிஜினல் ஆர்கானிக்கா வந்து, அதாவது அன்பாலிஷடு, இது எல்லாமே பட்டை தீத்தாதது எல்லாமே, அதனால வந்து இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ராம்புரா ரெட் ரைஸ் ரவா, அதாவது சிகப்பு அரிசி குரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே இதுலயும் வந்து நிறைய டிஷ்ஷஸ்லாம் ஏகப்பட்ட ரெசிபிஸ்லாம் நம்ம செய்யலாம். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்புமா உப்புமா நான் வந்து உங்களுக்கு கூடிய இப்போ இந்த வீடியோலேயே லாஸ்ட்ல வந்து இதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், எல்லாமே சொல்கிறேன் நான். இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து ராகி புரி ஹுட்டோ அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா, அந்த பொரி மாவு ராகி வந்து வறுத்துட்டு பொரி மாவு பண்ணுவோம்ல, அரிசி பொரி மாவு பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுவும் ராகியில பொரி மாவு. இது 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 வந்து யூஸ் பண்ணி நம்ம மோர்களி பண்ணிக்கலாம், இல்ல கஞ்சி காய்ச்சிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். இது கூட வந்து நட்ஸ் எல்லாம் வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணி நீங்க குழந்தைங்களுக்கு காலையில கஞ்சி வச்சு கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது இது எல்லாமே வந்து இது என்னன்னா, அவங்க வந்து யூஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பாடியை வந்து நல்லா கூல் பண்ணும், கூல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஜீரண சக்தி வந்து சீக்கிரமா வந்து இது வந்து நல்லா பண்ணி கொடுக்கும், நம்ம உடம்புல ஜீரண சக்திய பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ராகி மாவு, சாதா நம்ம ராகி மாவு தான். இதுவுமே எல்லாமே ஆர்கானிக், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம, இந்த நான் காட்டின ப்ராடக்ட் எல்லாமே எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம தான் வருது. இந்த அதாவது நல்லா சுத்தம் பண்ணி செஞ்சு அது மாதிரி நல்லா அரைச்சி பேக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து நம்ம கேழ்வரகு களி அதெல்லாமே செய்யலாம், தோசை ஊற்றலாம், ரோட்டி சப்பாத்தி அதெல்லாமே இதில் நம்ம அந்த மாவில் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா கால்சியம் அயன் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அமினோ ஆசிடுன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ரத்த அணுக்களை வந்து உற்பத்தி பண்ணும் நல்லா. அப்புறமா வந்து ஈஸி டைஜஸ்ட், எல்லாமே நல்லா சீக்கிரமாக வந்து டைஜஷன் ஆகும். அப்புறம் லோ ஃபேட்டு, அதாவது கொழுப்பு இல்லை, அதனால் நம்ம வந்து தைரியமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், டயட்டில் இருக்கிறவங்க மெயினாக வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ இதில் வந்து இந்த ப்ராடக்டில் வந்து இன்னும் என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணலாம்னு சொல்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி ரவா ரெசிபியை இதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னலாம் இந்த ராகி ரவா இருக்குல்ல அந்த புரணை, அதில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ராகி ஆல்மண்ட் சூப்,
அதாவது பாதாம் போட்டு சூப் பண்ணலாம் அது ஒரு ரெசிபி அதுக்கு அப்புறம் வந்து ராகி ரவா ரோட்டி அது பண்ணலாம் ராகி ரவா உப்மா அப்புறம் ராகி ரவா மசாலா இட்லி ராகி ரவா மசாலா பொங்கல் அப்புறம் ராகி ரவா மினி அடை ராகி ரவா வாங்கி பாத் பண்ணலாம் ராகி ரவா கட்லட் அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்புறம் பால் ராகி லட்டு அது பண்ணலாம் அப்புறம் ராகி ரவா அந்த ராகி ரவா இருக்குல்ல அதை வச்சு அவுல் நம்ம அவுல் தோசை செய்வோம்ல அதையும் பண்ணலாம் ராகி ரவா பிளஸ் அந்த அவுல் அதையும் சேர்த்து அரைச்சி நம்ம தோசை கூட நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ராகி ரவா இருக்குல்ல இந்த இது இதை வச்சுட்டு நம்ம இவ்வளோ ரெசிபி இதில் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து ரெட் ரைஸ் ரவா இந்த சிகப்பு அரிசி ரவா இருக்குல்ல இதோ இங்கே இருக்கு பாருங்கள் இதில் வந்து செட் தோசை பண்ணலாம் ரெட் ரைஸு ரவா செட் தோசை பண்ணலாம் அடுத்தது வந்து கேபேஜ் தோசை பண்ணலாம் அதாவது கேபேஜ் தோசைனா முட்டைக்கோஸ்லாம் போட்டு தோசை பண்ணலாம் அப்புறம் வந்து சாகு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கர்நாடகா அவங்க வந்து சாகுன்னு சொல்லுவாங்க அது நான் செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து ஒரு இட்லி அது பண்ணலாம் அடுத்தது ரெட் ரைஸ் அரிசி மாவு இருக்கு பாருங்கள் இது அதில் வந்து ரேடிஸ் தோசை முள்ளங்கி போட்டு அது ஒரு தோசை ஒன்று பண்ணலாம் அப்புறமா வந்து ஆப்பம் செய்யலாம் இதை வச்சு ரெட் ரைஸில் ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வச்சுட்டு இவ்வளோ ரெசிபி பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து கூடிய சீக்கிரமே எல்லாமே வந்து ஒவ்வொரு ரெசிபியாக வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் நீங்களும் வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப இந்த இதில் வந்து இந்த ஜெனரேஷனில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு டயட் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கானிக்குன்னு பொறுத்தவரையிலும் நம்ம சாதா ராகியை விட கொஞ்சம் ஒரு மடங்கு விலை அதிகமாக தான் இருக்கும் காய்கறிகள் ஆகட்டும் இந்த இது மாதிரி தானியங்கள் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் வந்து விலை அதிகமாக ஆர்கானிக்குன்னு போனாவே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லு அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னாக்கா நான் அதாவது விவசாயிகளோட வாழ்வாதாரம் அவங்களுக்கு நம்ம இது மூலியமாக ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஹெல்ப்பு இதோட தான் நோக்கத்தோடு தான் வந்து நம்ம இந்த ரிவ்யூ வீடியோவே நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த இதில் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அமேசான்லேயோ இல்லை மீசோலேயோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கன்னா ராம்புரா ரெட் ரைஸ் இப்போ அரிசி மாவு வேணும் இல்லை ரவா வேணும் இல்லை கேழ்வரகு வேணும் வெல்லம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேம் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு விவசாயிகளுக்காக நம்ம வந்து இது பண்ணுற வீடியோ தான் அதனால் நீங்களும் குடும்பமான வரையிலும் வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்